ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர் 11 வசனம் 4, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். எப்படி நீதிமான் என்று சாட்சி பெற்றான்? அவன் தேவனுக்காக எதை செய்கிறான், எப்படி செய்கிறான், எப்படிப்பட்டதை செய்கிறான் என்று சொல்லிதான் நீதிமான் என்று சாட்சியே அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிறது. யாருங்க நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார்? தேவனே சாட்சி கொடுக்கிறார். வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆமென், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். உன் வாழ்க்கை, ஆமே, நீ தேவனுக்காக செய்ததை, தேவனுக்காக எதை நீ செய்தாயோ அந்த காரியத்தை நீ மரித்ததற்கு பின்னும் உன்னை குறித்து பேசக்கூடியதான அளவுக்கு நீ தேவனுக்காக செய்கிறதை, ஆமேன், அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். என கண்பானவர்களே, நிச்சயமாக நாம் தேவனுக்கு நம்மிடத்திலே நமக்கு கண்களுக்கு முன்பாக நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி செய்கிறார்களோ அதையே நாம் செய்யக்கூடாது. அதை பார்க்கிலும் மேன்மையானதை நாம் தேவனுக்கு செய்யும் போது நீதிமான் என்று சாட்சி பெறுகிறோம். அப்ப நீதிமான் என்று சாட்சி பெறுகிறது மட்டுமல்ல, ஆமேன், மரித்தும் பேசுகிறான். ஆமேன், நாம் மரித்ததற்கு பின்பு நம்ம குறித்து பேசப்படும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இவனெல்லாம் ஏன் பிறந்தான், ஏன் வளர்ந்தான், ஏன் மரிச்சான் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுவாங்க. உன்னை குறித்து நல்ல ஒரு சாட்சி தேவனே கொடுப்பான். ஆமென், காயினை காட்டிலும் மேன்மையானதை செலுத்தினான் நீதிமான் என்று. அப்போ நீ கொடுக்கிறத வச்சு தான், நீ செய்கிறத வச்சு தான் நீ நீதிமானே கணிக்கிறாரா? நிச்சயமாக நீ ஆண்டவருக்காக கொடுத்து நீதிமான் என்று சாட்சி பெற்று, ஆமேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். ஆமென், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.